வெல்கம் டு வடிவேலி ஐமீன் சேனல். என்னடா இத்தனை நாள் வீடியோ போல கம்நாட்டி கலாம் தூசிங்க அசிங்கமா நீங்கள் காலை கேட்பீங்க, அது எல்லாமே என் காலை உழுவுகிறது. அதே மாதிரி ஏண்டா வீடியோ போல நாயன் கேட்பீங்க, வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரு சில பல சந்தர்ப்ப சூழல் அப்படின்னு சொல்ல முடியாது, சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது எதுவும். இன்னைக்கு ஒரு வீடியோ நம்பி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்டி அழதே. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிற ஏதாச்சும் நல்ல வீடியோவாக போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கில்டில் உட்காந்து க்ளோரி ஏற வந்துட்டாங்க. நான் ஒரு தாள் ஆன்லைன்லேருந்து நான் எப்படி கில்டில் உட்காந்து க்ளோரி ஏற்றுறது நீங்களே சொல்லுங்கள். அப்படியா சூப்பராக பார்த்து தான் வந்துருப்பீங்க தமிழ்னு, கை குத்து கைப்புள்ளன்னு இப்போ தான் ஒட்டின திட்டி அமைச்சு விட்டேன். இப்போக்கே யாராவது திட்டி அமைச்சுன்னு கேட்பீங்க, ஒன்றும் இல்லை, தம்பிங்களை திட்டி அமைச்சு விட்டு நல்லா உட்காந்து பேசினுக்கிறேன், ஒன்றும் இல்லை. எத்தனை பேர்லாம் நல்லா ஈவெண்ட்லாம் பார்த்து வந்துருப்பீங்க, ஈவெண்ட்லாம் வேலையில் வச்சுன்னு மாதிரி ஸோ மறக்காமல் போய் ஈவெண்ட்லாம் முடிச்சிடுங்க. அப்புறம் எனக்கு தெரியாது ஒன்று தெரியாது சண்டை போட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல, ஓகேவா? நம்ம போய் எனிமியை போய் அட்டாக் பண்ணு பார்த்தேன், ஒரு கண்டாயமா ஒன்றும் கண்ணா மாட்டி தெளிக்க மாட்டான். அதனால் நான் என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா, நானும் எனிமியை தேடி தேடி சுற்றுனாங்க, ஒருத்தர் சுற்றுன்னு இருந்தான். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா? இவரான மாதிரிதான் இனிமே நான் போடுகிறேன், வேலையுள்ள வெத்தனம் வெத்தனமாக வேலையில பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெத்தனம் ஒரு நாக்கு ரெண்டு ஒரு கில் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நாக் ஆயிட்டானுங்க, நம்ம ரெண்டு டீம்ல நம்ம ஆளுங்க நாக் ஆயிட்டானுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிளைக்கா தேடி இருந்தேன், இங்கே ஒரு தேன் மாமனியை மாட்டினாடா கொக்கா மக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமி நின்று ஒரு மண்டையில விட மண்டையில ஆச்சானே, அது அழகா போச்சு. நம்மளும் செத்தம் இது ஒத்தால் சூப்பர் அடி வாங்கி சாப்பிடுது வேலை வெறுத்தனமாக. ஏ அடி ராடுற மாப்பிள்ளை வாழ மாப்பிள்ளை வாழ் பண்ண தப்புல பார்த்தீங்கன்னா ஒரு தேன் நாக்கு. அதே மாதிரி பின்னாடி அடிக்கிறேன் அதுன்னு சொல்லுவீங்க நீங்க. ஆமாம் இது அதுதான் சொல்லுவேன் நாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்சு வெற்றிகரமாக தோத்துட்டோம், தோத்துட்டு அதில் என்ன வெற்றிக்காரன் அந்த காரன் இந்த காரன் அவனை அச்சன் வச்சியா வாய் மூஞ்சி நாள் கேஞ்சுக்கும் பேசுக்கான். ஆ என்ன அவனுக்கு அந்த காட்டு பூச்சியில போய் தேடணும் நான் உருட்டு உலகனா இருந்தா நானே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் புலிவினி உலகனா இருந்தா நீனே அப்படின்னு அதை பார்த்தா கொஞ்சம் அம்பளுக்கு மாதிரி இருக்கா. அப்படி பார்த்தா இந்த புத்தி அடிப்பு மாவன மண்டையிலேயே போ ஏ ஓசிக்கல் ஓசிக்கல் பஜ்னம் ஓசிக்கலுக்குன்னு பஜ்னம்களுக்கு பார்த்தீங்களா இல்லையோ, வந்த உடனே ஓசிக்கல் அண்ணன் ஓசிக்கலின் ஒண்டி வீரன் உங்க யாருமே தெரியாது. அது டைமிங்ல கோல் போட்டாராம் மாவனி, ஒன்று ரெண்டு அடி அம்மிக்கல்லி குத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ரெண்டு கிலோ வெற்றிகரம் வெறித்தனம் என்னால செய்ய முடியும், ஒன்றும் லைட்டாக தந்து கடிச்சு லைட்டாக சலிச்சு வேற ஒன்றும் இல்லை. முக்கியமாக ரொம்ப கோவப்படாதீங்க நீங்க முக்கியம் ஓகே. இன்னும் ரெண்டு பேர் நம்ம கண்ணில் எங்கே இருக்கானுங்க, நம்ம கண்ணிலே மாட்ட மாட்டானுங்களே இடையே வாழ மாப்பிள்ளை அல்லாம ஆடின்னு வந்து தொலைய மாட்டானுங்கடா. ஐயோ ஓகே, என்னடா ஹைலைட்ஸ் இல்லைடா, கிரனேட்லாம் போட்டோம் அப்படின்னு ஹைலைட்ஸ் நம்ம போட்டிருப்பேன்ல நானே வந்துட்டேன் வரும் வரும் பாருங்க பாருங்க நம்மளை கொண்டுட்டானுங்களே படுபாவி மாவளைங்க. யாரு கேட்டா கொண்டு ஏ இவர் பார்த்தியா புள்ளுக்காரு சூப்பர் 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 வெறித்தனும் இவர் ரெண்டு பேரும் முடிச்சுட்டானு வச்சுங்களே, நம்ம தான் வெறித்தனும் வெறித்தனும் சொரியனும் சொரியனும் சொரி சொரியானோ தம்பி சாரு என்ன பண்ணுறீக்கோ அது பண்ணி ஆம்பிஃபை எடுத்துட்டாப்ல தாம்தான் எதுனா சேர்த்து போ ஏ வீடு மப்ளி வேர்ல்பிள் மப்ள சிக்கி டப்ல அல்லாம அவனே வந்துட்டானே சிந்து குச்சி வந்துட்டானே வேலை எவ்வளோ வெத்தனமா அப்படின்னு கேப்பீங்க. வெளித்தனமான சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போறீங்க. ஏன்டா அடிக்கடி ரெண்டு பிளேஸ் கூட விளையாடுற, ஏன்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் சொன்னியடா ஹவாது வாயில குவாதுன்னு அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது வேற ஏரியா அவங்க இருக்கிறது வேற ஏரியா ரொம்ப தூரம் வேற வேற போக வேற முடியாது. சரி அதை நிறையே நானும் யோசிக்கிறேன், இங்கே போய் தான் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்குல்லே அந்த சைக்கிளை வச்சே போய் இனிமேல் அவங்க கூட தான் நம்ம மேட்சே தொடரும் ஒரு நாலு நாள் கழிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபவாத் வயலில் கூவாஸ் ஊருக்கு போயிட்டாப்புல, அசித்த வயலில் கிஷத்து அவனும் ஊருக்கு போயிட்டாப்புல,
என்ன பண்ணுறது காய்ஸ் காய்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களுக்கு அந்த ரெடிமேடுக்கு என்னன்னு சொல்லி கொடுங்க ப்ளீஸ். எவன் கன் ஸ்கின் எடுத்து வச்சுக்கிறான் எனக்கு தவறு என்ன விட்டுட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க காய்ஸ். நான் வேறு தெரியாமல் நீ எப்படி நினைக்க போகலாம் இந்த கன் எடுத்து பரவாயில்ல அதுலேயும் ஒரு எண்டு ஊஞ்சி பரவாயில்ல நம்மளுக்கு 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 கவர்ந்து கடவுள் நம்மளுக்கு சாதகமாக தான் அந்த வேலை நானும் நம்ம பக்கம் இருந்தான் அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்ல ஹெட் ஊஞ்சி சீக்கிரம் அந்த நான் தானே செத்து போனவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்த்தேன். அவனை வேற காணும் அவனை தேடி கண்டுபிடிச்சி இந்த நாதாரி வேற இந்த நேரம் பற்றி நான் கழிச்சு இந்த நாதாரி அறிவு பண்ணிட்டு அதான் ஒரு அடப்பில் தானே விட்டு சொல்கிறேன் ஆப்பரேட்டில் ஒத்தாள் நாலு பேரை முடிச்சிட்டானா என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி தான் மொதல் மேட்ச் போன மேட்ச் முடிச்சானுங்க ஓகேவா அவனே யூஎம்பி வாழ்க யூஎம்பி வளர் சேரு விடுங்க அண்ணன் தான் நாளைக்கு யாருக்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது ஐ எம் கேமிங் வடிவேலு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா லக்ஷ்மி கேமிங் வடிவேலு பலாபரா பூப்பே அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சத்தம் கூட வராமல் இருக்கும் அதுக்கு காரணம் என்னவென்றால் சொல்லலாம் டபுக்கு டுபுக்கு டுபுக்கு ஓகேவா. நானும் உனக்கு ஒரு இங்கே இருக்கு சளி குச்சி இருக்கு லைட்டாக சொன்னேன் அது வேணும் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை மாதா குச்சி 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 சளி குச்சி குச்சி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே நான் சொன்ன தந்து விட்டானுங்க இந்த மேட்ச் விரித்தனமான அடிக்கிறோம் அடி வாங்குறாங்க முதல்ல போய் அடி வாங்கிக்கலாம் விளங்கிடும் ஸ்கோப் வச்சு பாரு மாப்பிள்ளை எவன் இருக்கலாம் மாப்பிள்ளை எவனும் இல்லை மாப்பிள்ளை அப்படியே வெளியே போ மாப்பிள்ளை ஓகே மாப்பிள்ளை வெளியே போயாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிரி குதி மாப்பிள்ளை நான் இந்த ப்ரூ பிளேயர் ஆஃப் தி தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அவசர அழைப்பு வந்து விட்டது ஓகே அது என்னடா அவசரம் அழைப்புன்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லை அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துச்சு அதான் போயிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் என்றைக்கு வருது நான் என்றைக்கு இந்த கேமை முடிக்கிறது அதுக்குள்ளே நான் என்றைக்கு போய் பேசிட்டு போய் விளையாடுறது என்னடா விளையாடுறதை பற்றிலாம் பேச்சு தம்பி என்னடா அடிக்கிறோம் முடிச்சு விட்டாப்புல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பைப்பில் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டாப்புல நம்ம செகண்டில் இருக்கோம்ல ஓகேவா ஓகே இன்னும் லாஸ்ட் மேட்ச் வாய்ட் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை வெத்தனை மாதிரி நம்ம அடிக்கணும் தொட்டோம் தூக்குறோம் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட என்னாக்க நூ பைப்பில் ஃபஸ்ட்டு போட்டுருக்கா மாப்பிள்ள நீ வாழ்க்கை ஒன்று குளம் வாழ்க்கை ஒன்று தங்கச்சி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகள் போட்டுருக்கா அப்படியே டெசர்ட்டிகள் எடுத்துக்கணும் ஓகேவா. பைப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நான் அதை வச்சுக்கிறானுங்க நீ என்ன மாப்பிள்ள வச்சுருக்க டபுள் பேர்லி தாம்சன் வச்சுக்கிறாப்புல விட்டுங்க வச்சுருக்கட்டும் அவன் வாழ்க்கை அவன் குளம் வாழ்க்கை ஓகே. லாஸ்ட் மேட்ச் மேட்ச் பாயிண்ட் மேட்ச் பாயிண்ட் அப்படி பார்த்து என்ன அதுக்குள்ளே நம்ம சாச்சு போட்டாங்க சிங்கத்தை சாச்சுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்ணுறே ரிவ்யூ பண்ணிட்டு போகிறாடே ப்ளீஸ் நான் போகிறேன் உங்க பண்ணிங்க அவன் வாழ்க்கை அவன் குளம் வாழ்க அவன் வாழ்க அவன் தங்கச்சிலாம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலாக் போகிற போட்டு அதுக்குள்ளே பார்த்தா எல்லோரும் நாக்கு டே எப்போ நான் காணிக்கடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோவல் போடணும் நம்ம க்ளோவல் தான் வெறித்தனமாக அவன் எலும்புக்குள்ளே இருக்குமே போடு பார்த்தீங்களா எரிஞ்ச எறும்பு கூடு வேலை உள்ள இதில் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த படுபாய் பையன் வந்து அடித்து காலி பண்ணி விட்டான் பார்த்தீங்கன்னா கட்டுறான் மூஞ்ச நல்லா இருக்காமா மூஞ்ச கட்டுறான் கடைசி மேட்ச் திஸ் இஸ் த லைட் அத்த தபத்த பை தலாலா அச்சு சப்பு கல்லுண்டு எழுந்து நிற்கும் வலிக்கும் பேருண்டு ஆலரசு ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மேட்ச்சுக்கு இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது இந்த ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசி முடிச்சிட்டேன்னா நான் தான் இங்கே ப்ரோ பிளேயர் நான் தான் இங்கே வடிவேல் கேமிங் சேனல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. சேர்ப்போம் நம்மளுக்கு தான் ரெண்டு கன் எடுத்துக்கிட்டே இப்போ ஏறி போய் ரெண்டு அடி அடிப்போம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் மேட் நான் தான் மிலிட்ரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கையில் எடுத்துனேன் இப்படி ஓடும் அதுக்குள்ளே ஸ்டாம்ப் ஆகிட்டு எங்கே தான் வந்தாவே அதுக்குள்ளே அடிக்கிறான் அடி பாடு பாய் பையன் ஐக்கே கிரண்டு ஒன்று ரெண்டு பட்டாச்சு ரெண்டு கிரண்ட் போட்டிருக்கோம் எந்த கிரண்ட் வெடிச்சு நம்மளுக்கு எத்தனை நாட்கு வருது ஒரு நாய்க்கு வேலையில் வேலையில் தம்பி ஹைலைட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க தம்பி யாருக்கிட்ட ஓகேவா வெறுத்தணும் வேலை வேலா ஆ தொட்டு இந்த கோல் போட்டாவேன் தம்பி கர்ரபத்தா ஓகே உள்ளக்குறாப்பில் சப்பாடா நாக்கு வந்து நம்ம சேர்த்தாலும் பரவாயில்ல பார்க்குறேன்னு ஓமை காட் அப்பா முடிச்சு என்னை மட்டும் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்களா நீ வாழ்வடா நல்லா வாழ்வடா நீ மட்டும் ஓகேவா. நம்மளை பார்த்தீங்கன்னா பையபுல பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து இருந்திருக்கல நம்ம அஞ்சு கிலோ இன்னும் ஒரு கிலோ அடிக்க விட மாட்டேன்டாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான் அவன் எங்கே இருக்கான் ஐயோ இல்லை நம்ம கிட்ட எதுவும் மெடிக்கிட்டீங்களே
சிவனிக்கு ட்ரிப்பு நம்ம போட மாட்டோம், ஏன்னா நான் தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு எப்படி போடுவேன் சேச்சே போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டு அச்சு பார்த்தா மேட்சை முடிஞ்சு போடுச்சு. ஓகே எவன் ஃபஸ்ட்டு எகிரி குச்சி கையால் வச்சுன்னு வரான்னு பார்க்கணும் முதல்ல, எவன்டா அவன் என்னடா அது சொல்லணும் இங்கே அப்படி போகணும் இல்லை பவர் சேர் மூடு ஆன் பண்ணலாமான்னு கேட்டுச்சு. சரி நானும் ஆன் பண்ண விட்டேன். ஓகே என் கை கால் வச்சுட்டு வந்தாப்பட பாட்டு பையன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்தாப்பில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ, பை பை, லவ் யூ மச், தேங்க்யூ, பை பை.